திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் மற்றும் அவரது மனைவி ஜூலி ஆகியோரை பெங்களூரைச் சேர்ந்த 4 பேர் உதகைக்கு கடத்தி வந்து தனியார் பங்களாவில் அடைத்து வைத்து பவர் ஸ்டாருக்கு சொந்தமான உதகை பங்களாவை எழுதி வைக்குமாறு வடமாநில இளைஞர்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக உதகையில் மீட்கப்பட்ட பவர் ஸ்டாரின் மனைவி உதகையில் பரபரப்பு பேட்டி. 4 பேரை கைது செய்து விசாரணைக்காக சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் பெங்களூரைச் சேர்ந்த ஆசூர், ஆலம், செல்வின், நவாஸ், பிரீத்தி ஆகியோரிடம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் 95 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதுகுறித்து இரு தரப்பிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இதன் வழக்கு கர்நாடகா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பவர் ஸ்டார் மற்றும் அவரது மனைவி ஜூலி ஆகியோரை சிலர் கடத்தி உதகையில் அடைத்து வைத்திருப்பதாக அவரது மகள் சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து உதகையில் உள்ள பவர் ஸ்டாருக்கு சொந்தமான பங்களாவை எழுதி வைக்குமாறு கடத்தியவர்கள் கூறியதை அடுத்து உதகை பங்களா ஜூலி பெயரில் உள்ளதால் பவர் ஸ்டாரை விடுவித்தால் எழுதி தருவதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பவர் ஸ்டார் நேற்று விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவர் சென்னை சென்று கோயம்பேடு காவல் நிலையத்தில் தனது மனைவியை சிலர் உதகையில் உள்ள ஒரு பங்களாவில் கடத்தி அடைத்து வைத்திருப்பதாக புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து உதகை ஜீவன் காவல்துறையினர் ஜூலியை மீட்டு கடத்திய 4 பேரையும் கைது செய்து சென்னை கோயம்பேடு காவல் நிலைய காவல் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜூலி, தன்னை பெங்களூரைச் சேர்ந்த 4 பேர் உதகைக்கு கடத்தி வந்து தனியார் பங்களாவில் அடைத்து வைத்து பவர் ஸ்டாருக்கு சொந்தமான உதகை பங்களாவை எழுதி வைக்குமாறு வடமாநில இளைஞர்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் பரபரப்பு பேட்டியளித்தார். 7 நாட்களாக நடந்த பவர் ஸ்டாரின் கடத்தல் சம்பவத்திற்கு இன்று ஒரு முடிவு வந்துள்ளது. என் பொண்ணுதான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே ஊட்டி கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கிளம்பி வரும்போது என்னோடய ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டை வந்து என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். என் பொண்ணு என்ன பண்ணிச்சு, அண்ணா நகர் K4 போய்ட்டு என் பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டான் ஏசிக்கிட்ட. அப்புறம் அதுக்காக அங்கே வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ ஆகிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் இங்கே கூட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து என்னோடய ஃபோனு, எங்கள் வீட்டுக்காரோட ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாங்க மொத்தமாக. எங்களை கூட்டு வந்தவங்க எனக்கு கடத்திட்டு வந்தவங்க யாருன்னு தெரியாதுங்க சார். அவங்க இல்லை, அவங்க வந்து கூட்டு வரும்போது என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. ஃபோனில் பேசும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, எப்படி சார் நம்புறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, என்னது நம்பிக்கை தான் வாழ்க்கை, நீங்கள் நம்மனா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாதுங்க சார், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சார் பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க பேசுனது எல்லாமே என்னோடய செல்லர் ரெக்கார்டில் இருக்குது. இப்போ எங்களை ரிஜிஸ்டர், இங்கே எங்களுக்கு ஊட்டியில் ஒரு பங்களா இருக்குது, அதை வந்து எங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. அதை நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் சேஃப், இல்லைன்னா நாங்கள் உங்களை விட மாட்டோம். நாங்கள் சொல்கிற பச்சை கேட்கலாம், உங்கள் 3 பசங்களையும் அங்கே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாமல சார், அவர் அங்கே வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க அவளை ஃபுல்லாக. அவர் கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீங்கள் செய்யணும், ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து என் பேரில் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரர் சேஃபாக வைப்போம், உங்கள் பசங்களை சேஃபாக வைப்போம். நான் சொல்கிறத மீறி என்ன செய்தீங்களா, அப்புறம் பிரச்சனை. என் கூட வந்து பீகார் பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சு ஏதாச்சும் பண்ணிவிடுவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. To get instant news updates, like the Kowai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kowai Post channel to watch interesting news and videos.